முன்பு ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் கேர்லி ஃபர்ஸ்ட் என்று பெயருடைய ஒரு யானையை வைத்திருந்தான். கேர்லி ஃபர்ஸ்ட் என்று அந்த யானை அழைக்கப்படுவதின் காரணம், அது மிகவும் பொறுமையாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் அன்பாகவும் இருந்ததினால்தான். கேர்லி ஃபேஸ் யாரையுமே துன்புறுத்தாது. யானைப்பாகன் அதை பற்றி பெருமையாக பேசுவான். ஒருநாள் சில திருடர்கள் அந்த யானை இருக்கும் இடத்திற்கு அருகில் வந்தார்கள். அப்பொழுது அந்த யானை தூங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் பேச்சு குரல் கேட்ட யானை விழித்தெழுந்தது. இப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள திருடரத்துக்கு போயாகணும். அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே யாராவது எழுந்துட்டாங்கன்னா அவங்களை கொன்னுடணும். நாம எந்த பாவமும் செய்யறதுக்கு பயப்படவே கூடாது. நம்மள மாதிரி கொள்ளக்காரங்களுக்கு இரக்க குணமே இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் நாம இருக்க கூடாது. நம்மளுடைய எண்ணத்தெல்லாம் மாத்திக்கணும். புரிஞ்சதுல? நான் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் கொடூரமானவனா மாற போறேன், இறக்கம் இல்லாதவனா ஆக போறேன். நான் நல்லவனா இருக்க போறதில்ல, ஒரு நிமிஷம் கூட இருக்க போறதில்ல. மறுநாள் காலை யானைப்பாகன் யானைக்கு உணவளிக்க வந்தபோது அது அவனை தனது துதுக்கியால் பிடித்து தூக்கி தரையில் எரிந்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்த இன்னொரு யானைப்பாகன் யானையை நோக்கி ஓடினான். கேர்லி ஃபேஸ் அவனையும் உதைத்து தள்ளியது. கேர்லி ஃபேஸின் இந்த மோசமான நடவடிக்கையால் ஒருவருக்கும் அதன் அருகில் செல்வதற்கு துளியும் தைரியம் இல்லை. யானையை பற்றி தெரிந்திருந்த பாகனும் அதன் அருகில் செல்லவில்லை. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேள்வியுற்ற அரசர் ஒரு புத்திசாலியை அழைத்து கேர்லி ஃபேஸுக்கு என்ன பிரச்சனை என்று அவனை அறிந்து வர சொல்லி அனுப்பினார். யானையை வெகு நாட்களாக அந்த புத்திசாலிக்கு தெரியும். அவன் கவனமாக யானையை ஆராய்ந்து பார்த்தான். ஆராய்ந்து பார்த்த பின்பு அந்த யானைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். கேர்லி ஃபேஸ் யாரோ சிலர் தவறாக பேசியதை கேட்டிருக்கிறது. சமீபத்தில் யாராவது தீயவர்கள் இங்கு வந்திருந்தார்களா? ஆமாம் ஐயா, சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில கொள்ளைக்காரர்களை நாங்கள் இங்குதான் பிடித்தோம். அவர்கள் யானையின் பக்கத்தில் நின்று கொண்டுதான் அவர்களின் திட்டத்தை தீட்டினார்கள். அந்த கொள்ளைக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தூங்கிக் கொண்டிருந்த யானை எப்படியோ கேட்டுவிட்டது. அவர்களை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அவர்கள் பேசியதை நாங்களும் கேட்டோம். அவர்கள் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார்கள். அந்த புத்திசாலி அரசனை பார்ப்பதற்காக சென்றான். மாமன்னர் வாழ்க! அந்த கேர்லி ஃபேஸ் யாரோ சிலர் தவறாக பேசியதை கேட்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. சில நல்ல மனிதர்களை அதன் முன் அனுப்பி அவர்கள் நல்ல விஷயங்களை பேசினால் போதும், அது மறுபடியும் தன் பழைய நிலைமைக்கு வந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் மன்னா. நல்ல யோசனை. நான் உடனே சில நல்லவர்களை அனுப்பி வைக்கிறேன். அன்று இரவே அரசன் இரண்டு நபர்களை அழைத்து யானையின் இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்து யானையின் காதுகளில் விழுமாறு நல்ல வார்த்தைகளை பேசச் சொல்லி அனுப்பினான். நாம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யாரையும் அழிக்க கூடாது. எல்லோரிடமும் நாம் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அன்பு மட்டும்தான் உண்மையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அவங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நல்ல செயல்களை செய்யறதுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால நான்
இனிமே நல்லவனா நடந்துக்க போறேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் அழிக்கவும் மாட்டேன். அன்று முதல் அந்த யானை சந்தோஷத்துடனும் அன்புடனும் மாறியது. அரசன் மிகவும் மனமகிழ்ந்தான். அந்த புத்திசாலிக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தான்.